வணக்கம் இது கேலக்சி அகாடமி சேலம் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் ஃபார் டிஎன்பிசி ஏஓ ஹெச்ஓ ஏடிஹெச் எக்ஸாம் இன்றைக்கி குரூப் ஒன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒனோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரிஜினல் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருந்தாலும் ஸோ நம்மளுடைய நோட்ஸ்லேருந்து என்னென்ன வந்திருக்கு கேலக்ஸி அகாடமியோட நோட்ஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ பொதுவாக ஒரு ரெண்டு யூனிட்ஸில் வந்து இதில் வந்து பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நைன் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பைண்டாக வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்போ ஸோ ஆனால் இது ஒரு சில குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இடங்களிலுமே வந்து இடம் பெறதுனால நம்ம வந்து இதை காமனாக தான் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும் அது வந்து பார்த்திங்கன்னா கலில்கர் ஆணையம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காக்கா கலிர்கல் கலிர்கர் அப்படின்ற ஆணையம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து நிறுவப்பட்டது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கமிஷன் நம்ம நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருப்போம் ஸோ இது யூனிட் நைனில் இந்த நேஷ்னல் பிகன் ரிசர்வேஷன் பாலிசி அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இந்த இது ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி படி ப்ரெசிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அமைச்சிருப்பார் ஸோ ரொம்ப முக்கியம் இதோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான ஆன்சர் நம்ம நோட்ஸில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எது அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க இந்த தொட்டில் குழந்தை குழந்தை திட்டம் அப்படிங்கிறது கிரடல் பேபி ஸ்கீம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கொடுத்துருப்போம் அந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பள்ளி பாடப்புத்தகங்களில் வந்து இதோட குறிப்புகள் இல்லைனாலோ தமிழ்நாட்டினுடைய அந்த அரசு இதழ்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து இந்த குறிப்புகள் வந்து நிறைய பேர் இருக்குது நம்ம அதில் இருந்தால் எடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து எது இல்லைன்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நோட்ஸில் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ கிரிடல் பேபி ஸ்கீம் ஸோ இது நைன்டீன் நைன்டி டூ ஸோ இதோட இது பாருங்க ஸோ கர் த மீன்ஸ் ஆஃப் த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் குழந்தை பெண் சிசு கொலையை தடுப்பது டு சேவ் த கேர்ள் சைல்டு அண்ட் இம்ப்ரூவ் த கேர்ள் சைல்டு செக்ஸ் ரேஷியோ ஓகேங்களா ஸோ அது ரெண்டும் ரொம்ப முக்கியம் பெண் குழந்தைகளினுடைய அந்த பாலின விகிதத்தை அதிகரிப்பது குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது பெண் சிசு கொலை ஒழிப்பது இது ரெண்டுமே டைரெக்டாக இருக்கும் பட் இதுவுமே வந்து இருக்குது பெண் குழந்தைகளின் கழிவறிவதை அதிகரிப்பது இன் ஜென்ரலாக நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வராது அப்படின்னு குடும்ப கட்டுப்பாட்டு முறையை உறுதி செய்வது அப்படிங்கிறது இதில் வராது ஸோ இது வந்து ஆன்சர் தப்பு ஸோ உங்களுக்கு வந்து ஒரிஜினல்கேயும் அதான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே ரைட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் அது வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள் நமக்கு தெரியும் இது ஜென்ரலாக யூனிட் எயிட்லேயும் வந்து வரும் எவல்யூஷன் ஆஃப் அந்த நைன்டீன் டுவெண்ட்டி செஞ்சுரி சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்ஸில் இது வந்து வரும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் நைன்லேயும் இது இதை பற்றியான ஒரு தலைப்புகள் வந்து இருக்குது சரிங்களா ஸோ அதுலேயுமே நம்ம வந்து இது கொடுத்துருப்போம் செயின்ட் ராமலிங்கா அப்படின்றவர் ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்றத ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் இது பின்னாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து மாறும் ஸோ சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்றது வந்து மாறும் சரிங்களா அந்த வேத சன்மார்க்க சங்கம் மாறிட்டு வரும் பட் இந்த சதங்கங்கள் எல்லாருமே ராமலிங்க அடிகள் ஏற்படுத்தினதான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டைவணையில் கடைசி இடத்தில் வகிக்கின்றது அப்படின்ட்டு இது யூனிட் ஒன்னில் யூனிட் நைன் அதாவது நான் சொல்கிறது யூனிட் நயனில் அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு சாப்டர் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நம்ம வந்து இது கொடுத்துருப்போம் ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் ஸோ இது இது சம்மந்தப்பட்ட பாடக்குறிப்புகளும் நம்ம நிதியில் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் சரிங்களா ஸோ அந்த ஹெச்டிஐ அந்த சாப்டரில் இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டுருந்தாங்க இந்த டைம் சரிங்களா அதில் இதுவும் முக்கியமாக ஒன்று ஒன்று ஓகே இதில் டாப் ஃபைவ் டிஸ்ட்ரிக் பாட்டம் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் டேக்ஸ் இன் டு த அக்கவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா ஸோ ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னாவே எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே டேரெக்டாக மெஷர் பண்ண முடியாது ஒரு சில ஃபேக்டர்ஸை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும் காரணிகளை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும் இப்போ ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸை டைரெக்டாக நம்ம வந்து நம்பர்ஸில் சொல்கிறனாலும் அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி தான் இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க பட் இன் ஜென்ரலாக நீங்கள் எந்த யோசிச்சுனாவே ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை வந்து அதில் வந்து பெருசெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க குழந்தைனாவே அவங்க சம்பாதிக்க போகிறதில்ல ஸோ அதனால் அது வருமானத்தை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல ஜென்ரலாக யோசிச்சாவே இதை நீங்கள் போட்டுடலாம் இந்த கொஸ்டினை பட் இது சம்மந்தப்பட்ட பாடக்குறிப்புகளும் நம்ம இதில் இருக்குது இதுவும் சாப்டர் இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நைன் அந்த டெவலப்மெண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ எஜுகேஷனல் ஹெல்த் அண்ட் தென் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சில்ட்ரன் சரிங்களா ஸோ அது சம்மந்தப்பட்டது இதுதான் இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம் இதுக்குண்டான ஆன்சர்ஸும் நம்மளுடைய பாடக்குறிப்பிகள் நோட்ஸில் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட்ரோடூல் எந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகின்றன இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியாகிரஃபி ஆக்சுவலாக அது வந்து ஜியாகிரஃபி பட் தமிழ்நாடு ஜியாகிரஃபியில் இது ஒரு தனி போர்ஷனே வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஜியாகிரபியில் இது நம்ம யூனிட் டைமில் ஃபுல்லாகவே வந்து படிப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எது இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து உற்பத்தி ஆகின்றான்னு கேட்குறாங்க ஸோ பாலாறு தென்பெண்ணையாறு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து காவிரி சரிங்களா இது வந்து பவானி வந்து வராது ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது இதற்கு உண்டான குறிப்புகள் நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி தலக்காவேரி பிரம்மகிரி ஹில்ஸ் குடகுல வந்து உற்பத்தி ஆகுது அடுத்து பாலாறு ஸோ பாலாறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தல கவரா வில்லேஜில் கோலார் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் அதுவும் கர்நாடகாவில் தான் தென்பெண்ணை ஆறு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நந்திதுர்கா ஹில்ஸ் ஈஸ்டர்ன் கர்நாடகாவில் உற்பத்தி ஆகுது ஸோ ரொம்ப முக்கியமானது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த ஜியாகிரஃபி போர்ஷன்லேருந்து தமிழ்நாடு ஜாகிரபி போர்ஷன்லேருந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுறாங்க அது எப்படி வேணாலும் வந்து இருக்குது சரிங்களா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓகே ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் மு யார் முதலமைச்சராக இருந்தார் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அந்த டெனியூர் வந்து டைரெக்டாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க பட் அந்த டைம் பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரு பக்தவச்சலம் அவர் தான் வந்துருந்திருப்பார் ஸோ அவரோட பீரியட் அப்போ தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து அப்படிங்கிறது நடந்துச்சு சரிங்களா தமிழ்நாட்டில் ஸோ அதில் ரொம்ப முக்கியம் ஸோ பக்தக்சலம் அப்படின்றது ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா கெட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஓகே ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது அப்படின்றது தட் சவுத் இண்டியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா இதே கொஸ்டின் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரிலேட்டடாக தான் விச் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் பிகம் நோன் ஆஸ் த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் லிபரல் ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு சில இதுல ஃபெடரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ அதோட பழைய பேர் தான் சரிங்களா ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃப்ரண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இண்டியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியோட ரெண்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியம் ஸோ இதுவுமே நம்ம நோட்ஸில் வந்து இருக்கும் ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் இது ரெண்டுமே ஜஸ்டிஸ் பார்ட்டி ரிலேட்டடானது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருவோம் இது யூனிட் எட்டுலேயே வரும் யூனிட் நைன்லேயே இது பற்றியான தகவல்கள் ரெண்டுலேயுமே இருக்குது ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ அத்திக்கடவு அவினாசி ஸ்கீம் ஸோ ரிலேட்டட் டூ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசு இதழ்களில் கொடுத்த ஒரு டேட்டா தான் இது வந்து ஸ்கூல் புத்தகங்கள் வந்து இருக்காது இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது இது ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த ஒரு விஷயம் இல்லை பட் இந்த ஸ்கீம்ஸ் வந்து முன்னாடி இருந்தே போயிட்டுருக்கு அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ போயிட்ருக்கு சரிங்களா ஸோ அத்திக்கடவு அவினாசி திட்டம் ஸோ இது இதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் சரிங்களா ஸோ நீங்கள் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதுதான் கரெக்டான ஆன்சர் ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அத்திக்கடவு அவினாசி ஸோ இரிகேஷன் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஸோ அது அப்படியே இருக்குது அந்த கொஸ்டின் வந்து அப்படியே இருக்கும் ஸோ அதே மாதிரி நடந்தாய் வாலி காவிரி அப்படின்ற ஒரு க திட்டம் நடந்தாய் வாலி காவிரி அப்படின்ற ஒரு திட்டம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இப்போ மேட்டூர் டேம் சரபங்கால் லிஃப்ட் இரியேஷன் ஓகேங்களா அந்த ஸ்கீமும் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பிடபிள்யூடியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு இது ஸோ அது நம்மளுக்கு ஆசியாவின் டெட்ராய்டு அப்படிங்கிறது சென்னைன்னு தெரியும் ஆனால் ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மோட்டார் வாகன தொழில்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மட்டும் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த லைனும் நம்ம இதில் இருக்குது ஸோ ஆட்டோமொபைல்ஸ் ஸோ சென்னை த ஆஃப் ஏஷியா எதனால் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல் கம்போனன்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஸோ இது எல்லாமே வந்து பள்ளி பாடகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் என்ன தான் இருந்தாலுமே இது எல்லாமே பள்ளி பாடக தொழில் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கம்பைல் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ஒரு நோட்ஸை தேடி அழைஞ்சிட்ருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் பட் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்கூல் புக்கில் இருக்கும் இப்போ நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு யூனிட் நைன் படிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த புக்கை பெறத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேரம் வந்து சரியாகப்படும் ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் யூனிட் நைன் அப்புறம் யூனிட் எயிட்லேயும் இதை சம்பந்தப்பட்ட குறிப்புகள் அனைத்துமே வந்து இருக்குது சரிங்களா ஸோ இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி படி எந்த மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிகபட்ச எண்ணிக்கலான பிஹெச்டிகளை உருவாக்கி உள்ளது ஸோ இது ஜென்ரலாக வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது ஆக்சுவலி நேஷனல் ஆவரேஜை விட நம்ம அதிகம் நேஷனல் ஆவரேஜ் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் தான் சம்த் பட் நம்ம வந்து அரௌண்ட் ஃபார்ட்டி த்ரீ வந்து இருக்கும் ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இதுதான் ஆன்சர் கண்டிப்பாக சரிங்களா ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஒரு கொஸ்டின் தான் ஹையர் எஜுகேஷனில் எஜுகேஷனில் நம்ம கொடுத்துருப்போம் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றதில் இந்த டேட்டாஸ் எல்லாமே வரும் சரிங்களா நெக்ஸ்ட் ஸோ அவ்வளோதான் இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸுக்கு இப்போ ஜாகிராஃபி ஆகட்டும் பாலிட்டி ஆகட்டும் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்